வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பரான ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ராஜ்மா மசாலா வந்து பர்டிகுலராக சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டது சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம மூணு கிரேவி கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இந்த ராஜ்மா மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க, அந்த ப்ரிப்ரேஷன் நம்ம சவுத் சைடில் சாப்பிட்டா எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி சூப்பராக கொடுத்துருக்கோம். பர்டிகுலராக வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அந்த தோரம் பருப்பு, பாசி பருப்பு, பச்சை பயிர் தான் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பர்டிகுலராக ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறது கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் ராஜ்மா 200 கிராம், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, தக்காளி 4 நம்பர், முழு கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டர் 1 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பருப்பை, அதாவது ராஜ்மா வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வைக்கிற டைமிங் எனக்குன்னா 7-8 மணி நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு தண்ணியை வந்து ஸ்டெயின் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த குக்கரில் தண்ணி ஆட் பண்ணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுருங்க, பாயில் பண்ணும். அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி விசில் விட்ட பிறகு, அதாவது விசில் எந்த அளவுக்கு விடுங்கன்னா 7-8 விசில் விடுங்க. கொஞ்சம் அதிகமாக விட்டாலும் ஒன்றும் தவறில, ராஜ்மா நல்லா பாயில் ஆகணும். இப்போது இந்த விசில் எடுத்துடுறோம். விசில் எடுத்த பிறகு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு விசில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ராஜ்மா ரெடி ஆகிடும். இந்த ராஜ்மா ஆக்சுவலாக நாங்கள் எப்படி செக் பண்ணுவோம்னா, இந்த ராஜ்மா பருப்பை ஜஸ்ட் எடுத்து செவத்தில் அடிச்சுனா ஒட்டணும். அந்தளவுக்கு ராஜ்மா நல்லா சாஃப்டாக பாயில் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த ராஜ்மா கையில் எடுத்து மெதுவாக அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு நல்லா பாயில் ஆகணும். இந்த ராஜ்மா மசாலா ரெடி பண்ணினா எந்தளவுக்கு நல்லா பாயில் ஆகுதோ அந்தளவுக்கு ராஜ்மா மசாலா சூப்பராக வரும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு வந்து இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து ஹாஃப் டன், அதாவது 40%, 60% சொல்லுவோம். ஆனால் இந்த வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு தக்காளி, தக்காளி மொத்தம் 4 நம்பர் தக்காளி சொல்லியிருப்பேன். இந்த தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். மீதி 2 தக்காளி வந்து பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ணக்கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ், கிரேவி நல்லா ஸ்மூத்தாக கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தக்காளியை பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணுறோம். நாங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ரெடிமேட் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுவோம். வீட்டில் அதெல்லாம் இருக்காது. அப்படி இல்லை, தக்காளி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். சின்ன ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். அதனால் தான் வந்து டைரெக்டாக தக்காளி அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய் பவுடர். இந்த மிளகாய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் மிளகாய் பவுடர் தான். இந்த ப்ரிப்பரேஷன் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஆனால் எப்படி எந்த டைமில் எந்த மசாலாவை போடுறீங்க, அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கிருக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த தனியா பவுடர் போட்ட பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு அந்த வெங்காயம், தக்காளி, இந்த பவுடர் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி முடித்த பிறகு தான் தண்ணி ஆட் பண்ணும். எதுக்காக அப்படி நல்லா வதக்கணும் சொன்னால், அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர், அந்த கிரேவி, அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறோம். தேவைன்னா திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு கிரேவி மாதிரி நல்லா ஸ்மூத்தான கிரேவி ரெடி ஆகும். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம பாயில் பண்ண ராஜ்மா ஆட் பண்ணுறோம். இந்த ராஜ்மா திருப்பி நான் சொல்கிறேன், இந்த ராஜ்மா வந்து நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற விதத்தில் தான் இந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும். இந்த ராஜ்மா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் வந்து ஃபைனலாக வந்து க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் க்ரீம்லாம் ஆட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ராஜ்மா நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி அதாவது 60% நல்லா பாயிலாக மேஷ் ஆகணும், சரிங்களா. 40% தான் கொஞ்சம் அந்த ராஜ்மா பருப்பு முழுசு முழுசாக தெரியணும். இப்போது இந்த மசாலாவில் இந்த ராஜ்மாவை டூ கதராக சேர்த்து நம்ம குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணலாம்.
எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மசாலா கொதி விடுங்க. கொதி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான குக் பண்ணணும். இதுக்கு பிறகு இந்த ராஜ்மா வந்து ஒரு 3 பாயில் இல்லை 4 பாயில் நல்லா வேக விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் சூப்பராகிடும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சப்பாத்தி, இடியாப்பம், புரோட்டாவோட சாப்பிட்டினா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷன் இந்தியன் பிரெட்ஸ், அதாவது நான், ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நல்லா போகும். இதுக்கு பிறகு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட்டரோட அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதனால் பட்டர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்திய இலையை வந்து ஜஸ்ட் லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணி இதை போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக போட முடியாது, நீங்கள் கையில் எடுத்து வறுத்து கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்தூரி மேத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கஸ்தூரி மேத்தை போட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணால் அந்த ரிச்னஸ் கொடுக்கும், அதனால் நெய் ஆட் பண்ணுறோம். பட்டர் நெய் ரெண்டுமே இந்த ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அமிர்தம் மாதிரி அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். 2 சப்பாத்தி கூட இந்த கிரேவி சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு க்ரீமியான ஒரு ப்ரிப்பரேஷன். க்ரீம் ஆட் பண்ணாமல் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சூப்பரான ராஜ்மா மசாலா. என்னங்க இந்த ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நல்ல ஒரு க்ரீமியான ஒரு ப்ரிப்பரேஷன், க்ரீம் போடாமல் அந்தளவுக்கு க்ரீமியாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பபாய், டேக் கேர்.